என் இதயத்தில் அன்பை வளர்த்து சமாதானவானில் பறந்து மகிழ்வா. Together, let's stand for peace and harmony. காலத்துக்குள் இன்று நாங்கள் ஒரு மிகவும் ஒரு பலமான ஒரு அரசியல் கட்சியாக இன்று வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம். இதற்கு அனைத்து மக்களும் இன்று எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்பகுதியைச் சேர்ந்த மக்கள், அதேபோல வெளிநாட்டிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் இன்று எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அத்துடன் தற்போதுள்ள அரசாங்கம் எனக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றது. அதன் காரணமாக இன்று நாங்கள் வளர்ச்சி அடைந்து இன்று கிழக்கில் உள்ள சில நிர்வாக கட்டமைப்புகளை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றோம். அதனூடாக மக்களின் அபிவிருத்திகள் வேலை திட்டங்களை தற்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. தற்போது ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. தற்போது ஆரம்பிக்கப்பட்டு இன்று கிழக்கு மக்கள் மிகவும் ஒரு ஒரு உன்னதமான வாழ்க்கையை நோக்கி, ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நோக்கி தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதே வேளையில் நாங்கள் வன்னியிலே வாழ்கின்ற மக்களை பற்றி மிகவும் வேதனை அடைகின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், தற்பொழுது வன்னியிலே தீவிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. பன்னி பகுதிகளை கைப்பற்றுவதற்காக, பிரதேசங்களை கைப்பற்றி அந்த பிரதேச மக்களை மீட்பதற்காக என்று அரச படைகள் என்று முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று புலிகளின் பொய்ப்பிரச்சாரத்தை நம்பி இன்று அந்த மக்கள் இன்று ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இன்று தற்போது அந்த மக்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று பன்னி பிரதேசத்திலே பல அகதியாக மக்கள் வாழ்கின்றார்கள். இன்று மிகவும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்குள்ள மக்கள் அரச கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வருவதற்கு பல முயற்சிகளை எடுக்கின்றார்கள். ஆனால் இன்று அதற்கு புலிகள் அவர்களை விடவில்லை. ஏனென்றால் இறுதியாக பிரபாகரன் அவர்களை ஒரு பலமான ஆயுதமாக இன்று பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனித கேடயங்களாக பயன்படுத்துவதற்கு அந்த மக்களை தடுத்து வைத்திருக்கிறார் என்று தான் நான் கூறுவேன். அதேபோல அங்குள்ள அப்பாவி போராளிகளை பற்றி நான் சற்று கவலை அடைகின்றோம். ஏனென்றால் இன்று புதிதாக இணைந்த பல போராளிகள் இன்று களத்திலே மடிந்து கொண்டிருக்கின்றனர். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு வேதனையாகவே. ஆகவே இதை வெளிநாடுகளில் வாழ்கின்ற மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் ஒரு தேவையற்ற ஒரு யுத்தம். இது தற்பொழுது பிரபாகரனின் உயிர் வாழ்க்கைக்காக நடத்தப்படுகின்ற ஒரு யுத்தம் எவ்வளவு தமிழ் மக்களின் உரிமைக்காக இல்லை. ஆகவே நீங்கள் வழங்குகின்ற உதவிகள், வெளிநாடுகளிலே வாழ்கின்ற மக்கள் வழங்குகின்ற உதவிகள், விடுதலை புலி இயக்கத்துக்கு வழங்குகின்ற உதவிகளால் தமிழ் மக்கள் அளிக்கப்படுகின்றார்கள் ஒழிய தமிழ் மக்கள் ஒரு காப்பாற்றப்படவில்லை. இதுதான் காலத்தின் கடந்த காலகாலமாக நாங்கள் அறிந்து கொண்ட உண்மை. ஆகவே நிச்சயமாக இன்று உங்கள் உதவிகள் இன்று வடகிழக்கிலே வாழுகின்ற மிகவும் வறிய நிலையில் வாழுகின்ற மக்களுக்கு சென்றடையமாக இருந்தால் நாங்கள் அதை மிகவும் வரவேற்போம். ஆனால் இந்த நிதி அனைத்தும் பிரபாகரன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே இந்த நிதி அவர்களை நிதியை அவர் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே தயவு செய்து இந்த நிதி வழங்குவதை நிறுத்தி கொண்டு அவர்களின் போலி பிரச்சாரங்களை நம்பாமல் தமிழ் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இதில் அனைத்து மக்களும் கவனம் எடுக்க வேண்டும். இது ஒரு தற்போதைய காலகட்டத்தின் முக்கிய விடயமாக இருக்கின்றது. இந்த எல்ஜிடி விடுதலை புலி இயக்கத்தின் போலி பிரச்சாரங்கள் என்ற ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் இந்த அரசு படைகள் மிகவும் இலவான முறையில் பிரதேசங்களை கைப்பற்றி என்று முன்னோடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்விடத்தில் அனைத்து தமிழ் மக்களும் அனைத்து புத்தீவுகளும் ஒன்றிணைந்து எமது மக்களை மீட்பதற்கான வழிவகைகளை, எமது மக்களை காப்பதற்கான வழிவகைகளை அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் விடுதலை புலி இயக்கத்தை நாங்கள் புறந்தள்ள வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.